நம்முடைய பாராட்டுக்கும் மதிப்பிற்கும் உரிய இந்த விழாவினுடைய கதாநாயகனாக அமைந்திருக்கிற அன்பிற்குரிய எழுத்தாளர் உதயசங்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற தமிழகத்தினுடைய தலை சிறந்த படைப்பாளி சிந்தனையாளர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தோழர் ஆயிஷா நடராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பின்னாலே உரையாற்ற இருக்கிற சிறந்த எழுத்தாளர்கள் பாலபாரதி உள்ளிட்ட அன்பிற்குரிய எழுத்தாளர்களே, பாரதி புத்தகத்தினுடைய மேலாளர் அன்பிற்குரிய தோழர் பாரதி நாகராஜ் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற சிறார் எழுத்தாளர்களே, படைப்பாளிகளே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம். உண்மையில் இந்த நிகழ்ச்சி ஒரு பாராட்டப்பட வேண்டிய, மதிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி என்பதை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு சிறார் இலக்கிய படைப்பாளியாக இருக்கிற தோழர் உதயசங்கர் அவர்களுக்கு சாகித்ய அகாடமியினுடைய குழந்தைகளுக்கான அந்த புரஸ்கர் விருது வழங்கப்பட்டிருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆயிஷா அவர்கள் சொன்னதை போல, நீண்ட நாட்களுக்கு முன்னாலேயே கிடைத்திருக்க வேண்டிய, அங்கீகரித்திருக்க வேண்டிய அந்த அங்கீகாரத்தை கடைசியாக இப்போது சாகித்ய அகாடமி வழங்கியிருக்கிறது. அங்கீகாரம் செய்ய வேண்டியவர்களை எவ்வளவுதான் தட்டி கழித்தாலும் கடைசியாக அங்கீகரித்து தான் ஆக வேண்டும் என்கிற கட்டாய நீதி இருப்பதைத்தான் இது உறுதி செய்திருக்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உதயசங்கர் அவர்களை ஏறக்குறை எனக்கு 89ஆம் ஆண்டு முதல் தெரியும். அவர் நான் கடலூரில் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக பணியாற்றி கொண்டிருந்த காலத்தையே அவர் விருத்தாசலம் ரயில்வே நிலையத்திலே பணியாற்றி கொண்டிருந்தார். அப்போது அந்த மாவட்டத்தில் இருக்கிற எழுத்தாளர் சங்க இயக்கத்தை நடத்துவதிலே பல காலங்கள் பல நேரங்கள் அவரோடு கலந்துரையாடுகிற அல்லது பல நிகழ்ச்சிகளில் அவரோடு கலந்துரையாடுகிற அப்படிப்பட்ட வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு வகையிலே பார்த்தால் நம்முடைய மரியாதைக்குரிய ஆயிஷா நடராஜன் அவர்களும் கடலூரை சார்ந்தவராக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பது கூடுதலான மகிழ்ச்சி எனக்கு தருகிறது என்பதை நான் பெருமையோடு இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அன்று முதல் அவர் எந்த மாநிலத்தினுடைய எந்த பணி மையத்துக்கு சென்றாலும் அவருடைய எழுத்து பணியை மட்டும் தொடர்ந்து மேற்கொண்டே வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட பள்ளிப்பருவ காலத்தில் இருந்து எழுதுகிற அந்த பணியை துவங்கி அரசு ரயில்வேயில் பணியாற்றிய காலத்தில் அந்த பணியை தொடர்ந்து இன்றைக்கு பணி ஓய்வு பெறுகிற அந்த பிறகும் கூட அந்த பணியிலே தொடர்ந்து இருக்கிற ஒரு நல்ல எழுத்தாளராக அவர் வளர்ந்திருக்கிறார். வெறும் சிறுகதைகள் கவிதைகள் என்பது மட்டுமல்லாமல் சில ஆய்வு கட்டுரைகளையும் கூட அவர் எழுதியிருப்பது, அந்த கட்டுரைகள் படிக்கிற போது சமூகத்தினுடைய ஆழமான உணர்வுகளை சாதிய அடிப்படைகளை புரிந்து கொள்வதற்கு மேலும் உதவி செய்கிற ஒரு எழுத்தாளர் என்கிற முறையில் மிக உயர்ந்த அந்தஸ்திலே உயர்ந்திருக்கிறவராக அருமைத்தோழர் உதயசங்கர் அவர்கள் உயர்ந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அருமைத்தோழர் நம்முடைய சாய் ஆயிஷா அவர்கள் குறிப்பிட்டதை போல, இன்றைக்கு சிறார்களுக்கு ஏன் இலக்கியம் தேவைப்படுகிறது என்பது, ஏன் இலக்கியம் தேவைப்படும் என்பதும், அது எப்படிப்பட்ட இலக்கியமாக இருக்க வேண்டும் என்பதும் மிக மிக ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு அம்சமாக இருக்கிறது. மத்தியிலே இருக்கிற வர்ணாசர தர்மத்தை தூக்கி பிடிக்கிற 24 மணி நேரமும் அந்த பணியை இடைவிடாமல் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்கிற போது, அவர்கள் இன்றைக்கு குழந்தைகளை கூட விட்டு வைப்பதில்லை, பெண்களை கூட விட்டு வைப்பதில்லை, சகல மட்டத்திலேயும் சனாதன தத்துவங்களை தொடர்ந்து முன்னெடுக்கிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆளுநராக இருக்கிற ரவி அவர்கள் தினந்தோறும் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். சனாதனம்தான் இந்தியாவுடைய அடிப்படையான தத்துவம். அது இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் ஒரு நாளைக்கு ஆள வேண்டிய நிலைமை வரும் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட சொல்லுவது மட்டுமல்லாமல், சனாதனத்திலே தீண்டாமை என்பதெல்லாம் இல்லை, அது எதுவும் இருப்பதாக பல பேர் இட்டு கட்டி பேசுகிறாருங்கிற முறையிலே அவர் பேசுகிறார். 2 நாட்களுக்கு முன்னால் வடலூரிலே சென்று வள்ளலாரை பற்றி பேசுகிற போது சனாதனத்தினுடைய உச்சமே வள்ளலார் தான் என்று பேசினார். ஆக அவருடைய என்ன அவர் முடிவோடு இருக்கிறார் என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டிலே அதிகாரப்பூர்வமாக இருக்கிற பாஜகவால் செய்ய முடியாத அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாட்டை தமிழ்நாட்டு பண்பாட்டோடு எப்படியாவது இணைத்து விட வேண்டும் என்கிற துடியாக துடிக்கிறவராகத்தான் ஆளுநர் இருக்கிறார். யாரும் ஒரே, யாவரும் யாவரும் கேளி என்கிற பண்பாடும் சனாதனமும் ஒன்றுதான் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் வரலாற்றில் எவ்வளவு பெரிய திசை திருப்பல்கள்.
தமிழ் பண்பாட்டினுடைய அடிப்படை கூறாக இருக்கிற யாதும் ஒரே யாவரும் கேளிர் என்பதற்கும், வேத அடிப்படையில் இருக்கிற வர்ணாசர தர்மத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்பதுதான் நம்முடைய கேள்வி. எனவே ஒன்றோடு ஒன்று எதிரும்புதுருமாக இருக்கிற ரெண்டு தத்துவ மரபுகளை, தத்துவ கோட்பாடுகளை ஒன்றிணைத்து இதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நவீன முயற்சியை மேற்கொள்ளுகிற சூத்திரதாதியாகத்தான் இன்றைக்கு ஆளுநர் திகழ்கிறார். சனாதனத்திலே தீண்டாமை இல்லாவிட்டால் பிறகு தீண்டாமை எங்கிருந்து வந்தது? சூப்பர் சூப்பர். தீண்டாமை எதன் அடிப்படையில் இந்திய நாட்டிலே உருவானது? இந்திய வரலாற்றில் எப்படி இடம்பெற்றது? அதற்கு அடிப்படையான கோட்பாடே சனாதனம் என்று சொல்லுகிற அந்த வர்ணாசர தர்மம் தானே. மனிதனை பிறப்பாலே மேல் சாதி கீழ் சாதி என்று பாகுபடுத்துகிற அந்த சனாதன கோட்பாடு காலங்காலத்துக்கு நீடிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் என்ன இருக்கிறது? ஒரு அரசியல் சட்டத்தின் அடிப்படையிலே ஆளுநராக பதவியேற்றுக் கொண்டவர் அரசியல் சட்டத்துக்கு சாசனத்துக்கு விரோதமான அந்த கோட்பாட்டை வலியுறுத்துகிறாக மாறியிருக்கிறார் என்று சொன்னால், எப்படி எல்லா விதமான கடப்பாடுகளையும் கடந்து அவர்கள் இந்த பணியை மேற்கொண்டிருக்கார் என்பதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே விஞ்ஞான அகில இந்திய விஞ்ஞான கழகத்தினுடைய கூட்டத்திலே பலர் பேசியதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு ஆட்சியிலே இருப்பவர்களாலும் சரி, ஆய்வுக்கூடங்களானாலும் சரி, நீதிமன்றங்களானாலும் சரி, எல்லாமே அந்த சனாதன கோட்பாட்டை தூக்கி பிடிக்கிறவர்களாக மாறியிருக்கிறார்கள். அலகாபாத் நீதிமன்றத்தில் வந்திருக்கிற ஒரு வேடிக்கையான வழக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவன் ஒரு பெண்ணை காதலித்து கைவிட்டு விடுகிறான். அந்த பெண் நீதிமன்றத்திலே சென்று இவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வாதிடுகிறார். அவன் சொல்லுகிற காரணம், ஏன் நீங்கள் கைவிட்டீர்கள் என்று கேட்கிற போது சொல்லுகிற காரணம், அந்த பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறது, ஆகவே நான் கைவிட்டு விடுகிறேன் சொல்லுகிறான். நீதிபதி உத்தரவிடுகிறார், அங்கே இருக்கிற பல்கலைக்கழகத்தினுடைய அந்த ஜோதிடத்துறைக்கு அனுப்பி இந்த பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதா இல்லையா என்று ஆய்வு செய்து அறிக்கை அனுப்புங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு கேவலமான முறையிலே நீதிமன்றங்களே இன்றைக்கு நடக்கிறது என்று சொன்னால் நாம் எங்கே போன்று முறையிடுவது என்பதுதான் மிக மிக முக்கியமான கேள்வி. எனவே நீங்களெல்லாம் நல்ல படைப்பாளிகள், சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள் என்கிற மத்தியிலே அதிகமான விவரங்களை உங்களுக்கு நான் சொல்லித்தான் புரிய வைக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. எனவே ஏதோ ஒரு தத்துவ போர் இன்றைக்கு துவங்கி இருக்கிறார்கள். இந்திய சனாதனத்தை நிலைநிறுத்துவதற்கு, இந்தியாவிலே இருக்கிற சமூக நீதி கோட்பாட்டை சிதைப்பதற்கு, இந்தியாவிலே இருக்கிற பன்முகத்தன்மை என்கிற அந்த பன்முகத்தன்மையை சிதைப்பதற்கு ஒரு சனாதன போரை இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறவர்களே துவங்கியிருக்கிறார்கள். அதை எதிர்த்த ஒரு தத்துவார்த்த போரை நாம் நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆட்சியில் இருக்கிற பிஜேபியை தோற்கடிப்பதற்கு அரசியல் கட்சிகள் ஒன்றாக இணைவது என்பது வேறு. அவர்கள் ஒன்றாக இணைய வேண்டும், இணைந்து 24 தேர்தலில் அவர்களை முறியடிக்க வேண்டும் என்பது வேறு. ஆனால் அதனாலேயே அவருடைய தத்துவம் தோற்றுவிட்டதாக நாம் சொல்லிவிட முடியாது. எனவே ஆட்சியிலே இருக்கிற அரசியல் ரீதியாக அவர் போராடி முறியடிக்க வேண்டிய அந்த கடமை ஒரு பக்கம் இருந்தாலும், அவர்கள் நிலைநிறுத்த விரும்புகிற அந்த தத்துவத்தை நாம் அடித்து நொறுக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களை எதிர்த்த ஒரு தத்துவார்த்த போரை தமிழகத்திலே, இந்தியாவிலே நாம் துவங்க வேண்டியிருக்கிறது. அதற்கு மிகச்சிறந்த மண்ணாக இருப்பது தமிழ் மண் என்பதை நாம் எல்லோரும் நன்றாக அறிவோம். ஏனென்றால் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கிற 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கோட்பாடு வைத்திருக்கிற தமிழனுடைய அந்த சிந்தனை தான் ஒரு பகுத்தறிவு சிந்தனை. அதுதான் மனிதனை மனிதனாக நேசிக்கிற சிந்தனை. சாதிய வேறுபாடுகள் இல்லாத இருந்த ஒரு சமூகத்திலேயே சாதிய கட்டமைப்பை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். நான் சில மாதங்களுக்கு முன்னாலே இங்கே இருக்கிற லட்சுமி பாலகிருஷ்ணன் அவர்கள் மொழிபெயர்த்திருந்த ஆனந்தவள்ளி என்கிற அந்த நாவலை படித்தேன். அது மராத்திய மன்னர்கள் தஞ்சையை ஆளுகிற போது அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சி நிர்வாகத்தை கடைபிடித்தார்கள் என்கிற ஒரு நாவல். அதை ஒட்டி மராத்திய மன்னர்களுடைய ஆட்சி முறை எப்படி இருந்தது என்பதையெல்லாம் படிக்கிற வாய்ப்பு பெற்றது. தமிழக வரலாற்றை நாம் ஆழ்ந்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. முற்கால சோழர்களுடைய ஆட்சி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், பிற்கால சோழர்களுடைய ஆட்சி, பல்லவர்களுடைய ஆட்சி, மராத்தியர்களுடைய ஆட்சி, களப்பிரர்கள் ஆட்சி என்று கடைசியாக இஸ்லாமியர்கள், பிரிட்டிஷார்கள் என்கிற பல வரலாறுகளை கடந்து வருகிற போது, இந்த ஆட்சி மாற்றங்கள் எல்லாம் தமிழகத்தில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான பணி நமக்கு முன்னாலே இருக்கிறது. தமிழகத்திலே இருக்கிற சோழர்கள் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியவர்கள் என்பதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை.
சோழ பேரரசு என்கிற ஒரு பேரரசை உருவாக்கி ஆந்திரா உள்ளிட்ட மராட்டியம் உள்ளிட்ட பகுதிகளையெல்லாம் தமிழர்கள் ஆளுகிற அப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்தது என்னவோ ஒரு வெற்றி தான். ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் பெற்றிருக்கிற அந்த வெற்றியை நாம் கொண்டாடலாம். ஆனால் அப்படிப்பட்ட வெற்றியை அந்நிய நாட்டான் படையெடுத்து தமிழகத்தை வென்ற வரலாறை நாம் கொண்டாடுவோமா என்று சொன்னால் கொண்டாட முடியாது. ஆட்சி அதிகாரங்கள் எல்லாமே என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், ஆளுகிறவருடைய சுகபோகங்களுக்காகத்தான் ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிறதே தவிர, நாம் சோழ பேரரசு இருந்துவிட்ட காரணத்தினாலே சோழ நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் நிம்மதியாக இருந்தார்கள் என்று சொல்ல முடியாது. மேத்தூர் ராஜகுமார் அவர்கள் தன்னுடைய வரலாற்று நூலில் எழுதுகிறார், சோழ ராஜ்யத்திலே எப்படி அங்கே இருக்கிற விவசாயிகள் கசக்கி பிழிந்தார்கள் என்கிற வரலாற்று ஆவணங்களை எல்லாம் எழுதுகிறார். எப்படி அன்றைக்கு நடந்த போராட்டங்களிலே பல மன்னர்களுடைய மாளிகைகள் இடித்து தீ வைத்து கொளுத்தப்பட்டது. பல பேர் நினைக்கிறார்கள் தமிழ் சமூகம் ஏதோ அமைதியாகவே இருந்துவிட்ட சமூகம் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். அப்படியெல்லாம் தமிழ் சமூகம் அமைதியாக இருந்துவிட்ட ஒரு சமூகம் அல்ல. இதுவரையிலே இருந்திருக்கிற போராட்டங்களில் வரலாறு எல்லாமே வர்க்க போராட்டத்தின் வரலாறு என்று கார்ல் மார்க்ஸ் சொன்னதை தமிழக சமூகத்துக்கு பொருத்தி பார்த்தால், கிட்டத்தட்ட அந்த வர்க்க போராட்டங்கள் என்பது நீண்ட நெடுங்காலமாக நடந்துதான் வந்திருக்கிறது. அதிலே பிற்கால சோழர்களாக இருக்கலாம், அதற்கு பின்னாலே வந்திருக்கிற எந்த மன்னர்களுடைய ஆட்சியாக இருக்கலாம், எல்லா காலத்திலேயும் வர்க்க போராட்டம் மிக கடுமையாகத்தான் நடந்திருக்கிறது. அந்த வர்க்க போராட்டத்தை முடமாக்குவதற்காகத்தான் பிராமணியத்தையே தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து அரங்கேற்றிய காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள். பிராமணியம் தமிழ்நாட்டிலே அரங்கேற்றப்பட்டது என்பது மக்களுடைய வாழ்வுக்காக அல்ல, அது மன்னர்களுடைய அந்த ஆதிக்கத்தை நிலைநாட்டி கொள்வதற்காகத்தான் அப்படிப்பட்ட இதெல்லாம் வந்தது. ஏன் டெல்டா மாவட்டங்களிலே மட்டும் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஆலயங்கள் இருக்கிறது? ஏன் இவ்வளவு பெரிய கோயில்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது? மற்ற இடங்களிலே தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் கூட அவ்வளவு பெரிய ஆலயங்களை நம்மாலே பார்க்க முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அங்கே கொந்தளித்து எழுந்திருக்கிற அந்த விவசாயி எழுச்சியை அடக்குமுறையினாலே அடக்கிவிட முடியாது. அவனுடைய சிந்தனையை அடக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் பிராமணியத்தையும் பிராமணிய தத்துவத்தையும் இந்த மண்ணிலே அரங்கேற்றுவதற்கு சோழர்கள் முயற்சி எடுத்த அந்த வரலாறெல்லாம் நாம் மீண்டும் நினைவூட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்த போராட்டத்தை தமிழகத்திலே நடத்த வேண்டிய மிகப்பெரிய தேவை என்று இருக்கிறது. பெரியார் இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறார், சிந்தனை சிற்பி சிங்காரவேல் இந்த மண்ணிலே இருந்திருக்கிறார்கள், எண்ணற்ற சிந்தனையாளர்கள் எண்ணற்ற பகுத்தறிவாளர்கள் போன்ற பலரும் உருவாக்கினாலும் கூட, இதை இன்றைக்கு பாழ்படுத்துகிற மிக கடுமையான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற காட்சியை தான் நாம் பார்க்க முடிகிறது. ஆளே இல்லை என்று சொல்லுகிற பிஜேபியினுடைய நிலை மாறி, அவர்களுக்கும் ஏதோ கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் என்கிற நிலை உருவாகியிருக்கிறது என்னவென்று சொன்னால், எப்படியாவது இங்கே அவருடைய கரத்தை அவங்களுடைய காலை அவங்களுடைய தளத்தை பலப்படுத்துகிற அந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட நேரத்தில் இப்போது இன்னும் அந்த நம்முடைய உதயசங்கர் எழுதியிருக்கிற அந்த விருது பெற்றிருக்கிற அந்த நாவலை இன்னும் நான் படிக்கவில்லை, இப்போது தான் கொடுத்தார்கள். அந்த நாவலை பற்றி பேசுகிற போது புத்தகங்களை படிக்கிற போது, அது கீழடியினுடைய ஆராய்ச்சியை மையப்படுத்தி எழுதப்பட்டிருக்கிற நாவல் என்கிற முறையிலே சொன்னார்கள். வரலாற்றை ஆதனின் பொம்மை என்று சிந்து முதல் வைகை வரையிலான ஆதனின் பயணம் என்று சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த கீழடி ஆய்வெல்லாம் தமிழ் சமூகம் எப்படிப்பட்ட நிலையிலே இருந்திருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இருந்திருக்கிறது. ஒரு காலத்தை வரலாற்றில் வெள்ளையர்களானாலும் சரி இந்தியர்களானாலும் சரி, வடக்கே இருந்துதான் வரலாறு பிறந்திருக்கிறது, அங்கே இருந்துதான் எழுத வேண்டும் என்று சொல்லியிருக்கிற அந்த நிலையை மாற்றி இன்றைக்கு கீழடி கிடைத்திருப்பதன் மூலம், இல்லை அந்த வரலாற்றை தெற்கே இருந்துதான் எழுத வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட ஒரு புதிய நிலைமை இன்றைக்கு இந்த அகழ்வாராய்ச்சிகள் மூலம் கண்டுபிடிக்க உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஆதனின் பொம்மை என்கிற அந்த சிறுவர்களுக்கான அந்த படைப்பு, இதுபோல் நூற்றுக்கணக்கான படைப்புகள் வரவேண்டியிருக்கிறது. நூற்றுக்கணக்கான படைப்புகள் பல்வேறு தளங்களிலே நாம் இன்றைக்கு உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த மகத்தான பணியை பலரும் இங்கே மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் முத்தாய்ப்பான பணியை உதயசங்கர் அருமை தோழர் உதயசங்கர் அவர்கள் இந்த நாவலை எழுதியிருப்பதன் மூலம் வெளியிட்டிருக்கிறார்கள். நான் கூட கடந்த சில மாதங்களுக்கு முன்னாலே முதலமைச்சரிடம் பேசி கொண்டிருக்கிற போது, முதலமைச்சர் கலந்து கொண்ட ஒரு விழாவிலே பேசுகிற போது, இன்றைக்கு சாகித்ய அகாடமி என்பது அகில இந்திய அளவிலே விருதுகளை வழங்குகிற ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதிலே
தகுதியானவர்களுக்கு விருது வழங்குவது என்பது இருந்தாலும் கூட அவ்வளவு எளிதாக அவர்கள் தகுதியானவர்களை அங்கீகரிப்பது இல்லை. எனவே ஏன் தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாடு சாகித்ய அகாடமி என்கிற ஒரு அமைப்பை நாம் உருவாக்கக்கூடாது என்ற கேள்வியும் அவர்களுக்கு நான் முன்வைத்தேன். இப்போது கேரளாவிலே அந்த மாதிரி ஒரு அமைப்பு செயல்படுகிறது. அது அங்கே இருக்கிற நல்ல இலக்கியங்களை, இந்த மாதிரி சிறார்களுக்கான இலக்கியங்களை எல்லாம் தேர்வு செய்து பல எழுத்தாளருடைய புத்தகங்கள் வெளியே வராமலே போய்விடுகிறது. ஒரு புத்தகத்தை எழுதுவது சிரமம் என்று சொன்னாலும் கூட அந்த புத்தகத்தை வெளியிடுவது, அதை மக்களிடத்தில் கொண்டு போய் செல்வது என்பது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது. எல்லா எழுத்தாளருடைய புத்தகங்களும் வெளியே வந்து விடுவதே இல்லை. எல்லா எழுத்தாளருடைய புத்தகங்களும் மக்கள் மத்தியிலே எளிதிலே சென்று அடைந்து விடுவதும் இல்லை. இதற்கெல்லாம் அரசு முயற்சி எடுத்தால்தான் இந்த பணி மிக வேகமாக நடைபெறும் என்கிற அந்த அமைப்பை அவரிடத்திலே கூட சொல்லியிருக்கிறேன். பாரதி புத்தகாலய மகத்தான இப்படிப்பட்ட புத்தகங்களை வெளியிடுகிறது, வேறு பல நிறுவனங்களை வெளியிடுகிறது சொன்னாலும் இப்படி வெளியிடுவதற்கான மூலதனம், அதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளும் அவர்களிடத்தில் நிச்சயமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. எனவே அந்த பணியை கவனிப்பதற்கு என்கிற முறையிலே இப்படி ஒரு துறையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கூட அவரிடத்திலே கோரிக்கை வைத்தேன். நிச்சயமாக அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் இதை வற்புறுத்தி தமிழகத்திலே இருக்கிற தலைசிறந்த எழுத்தாளர்களை ஊக்குவிக்க, அவர்களுக்கு தலைசிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து பரிசுகளை வழங்கி விருதுகளை வழங்குகிற, இப்போது சில விருதுகளை வழங்குகிறார்கள், அது அரசு விரும்புகிற போது சில விருதுகளை வழங்குகிறார்கள். ஆனால் ஒரு நிரந்தரமான அமைப்பு, ஒரு தமிழ்நாடு சாகித்ய அகாடமி என்கிற ஒரு நிரந்தரமான அமைப்பை உருவாக்குவதன் மூலம் நிச்சயமாக எதிர்காலத்திலே நிறைய எழுத்தாளர்களை ஊக்குவிக்க முடியும், நிறைய எழுத்தாளர்களுக்கு விருது கிடைக்க முடியும். அப்படி விருது வழங்குவதன் மூலம் வேறு பல எழுத்தாளர்களையும் உற்சாகப்படுத்த முடியும், ஊக்கப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட காரியத்தை தமிழக அரசும் நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் வற்புறுத்தலாம் என்பதையும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, நம்முடைய எனக்கு அடுத்து நான் ஆவடிக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிற காரணத்தினால் உங்களிடத்திலே நீங்கள் பேசுகிற கருத்துக்களை எல்லாம் நான் பேசுவதை விட இந்த விழாவில் நீங்கள் பேசுவது தான் சிறந்ததாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்பதற்கு வாய்ப்பில்லாத இக்கட்டான சூழ்நிலையிலே நான் விடைபெற வேண்டியிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி நம்முடைய உதயசங்கர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நம் அனைவருடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இன்னும் இதே போல இந்த அரிய நூல்களை மேலும் மேலும் விருதுகளை பெறுகிற அந்த நூல்களை அவர் படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு குழந்தைகளை சிந்திக்க வைக்கிற, குழந்தைகளை நல்வழிப்படுத்துகிற, அவர்களுக்கு ஒரு மாற்று அரசியலை போதிக்கிற அப்படிப்பட்ட நூல்கள் வெளிவரு வேண்டிய ஒரு மிகப்பெரிய தேவை இருக்கிற சூழ்நிலை நமக்கு நன்றாக தெரியும். அந்த வகையில் ஆதனின் பொம்மை என்கிற இந்த நாவல் இன்றைக்கு குழந்தைகளுக்கு மிகவும் பெரிதும் பயன்படக்கூடிய, அவளை சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு நாவலாக அமையும். தமிழகத்தில் எனக்கு தெரிந்தவரையில் நிறைய எழுத்தாளர்கள் இருந்தாலும் குழந்தைகளை சிந்திக்க வைக்கிற, பள்ளி பிள்ளைகளை நல்ல முறையிலே படிக்க வைக்கிற அப்படிப்பட்ட இலக்கியங்களை படைப்பதிலே மிக சிறந்த படைப்பாளியாக இருக்கிறவர் இந்த விழாவிற்கு தலைமை தாங்கியிருக்கிற ஆயிஷா நடராஜன் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆயிஷா என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியதே படிப்படியாக மாறி அவருடைய பெயருக்கே ஆயிஷா நடராஜன் என்கிற அளவுக்கு இன்றைக்கு அது பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற நூலாக மாறியிருக்கிறது. அப்படிப்பட்ட படைப்புகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். தோழர் உதயசங்கர் அவர்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மாநில நிர்வாகி மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய சிறார் எழுத்தாளர் மற்றும் கலைஞர் சங்கத்தினுடைய அவருடைய அமைப்பு தலைவராக, அமைப்பு நிர்வாகியாகவும் இருப்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. தொடர்ந்து அவர் வெற்றிகரமான படைப்புகளை படைத்து பல சாதனைகளை பெற வேண்டும் என இந்த நேரத்திலே வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.